ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சேமியா உப்புமா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப வந்து குழையாமல் உதிரி உதிரியே எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் அது. அதனால் ஒரு 5-6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்து 2 பேக்கெட் போட போகிறேன். 1 பேக்கெட் அப்படின்னா 180 கிராம்ஸ், 2 அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம்ஸ் பக்கம் வரும். அதுக்கு ஒரு 5 இல்லைனா 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா இதில் கடுகு 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு அதுவும் வந்து 1 டேபிள்ஸ்பூன், உளுத்தம் பருப்பு அதுவும் வந்து 1 டேபிள்ஸ்பூன். இது வந்து நல்லா வந்து ப்ரௌன் ஆகட்டும் 2 பருப்புமே, அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா வந்து வெந்துடுச்சு. இதில் வந்து காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, 4 இல்லைனா 5 போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 நல்லா வந்து ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரம் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கட்டும், கலர் வந்து நல்லா மாறட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் கல் உப்பியோ தான் யூஸ் பண்ணுவேன், நீங்கள் பொடி உப்பு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். இப்போது இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டபுளாக வந்து ஊற்றுற மாதிரி இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றவே வேண்டாம். இப்போது அவங்க டபுள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 டம்ளர் ஊற்றுற இடத்துல வந்து நீங்கள் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 1 பேக்கெட் போடுறீங்க அப்படின்னா எவ்வளோ அந்த பேக்கெட் வந்து வருதோ அதளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா விடுங்க, கரெக்டாக இருக்கும். 2 மடங்கு தண்ணி வந்து ஊற்றவே வேண்டாம், கம்மியாகவே ஊற்றுங்க. அந்த பேக்கெட்டில் போட்ட மாதிரி போடாதீங்க. இப்போ இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நல்லா வந்து தண்ணியை வந்து கொதிக்க விடுங்க. தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம சேமியா வந்து பேக்கெட் போட்டுடலாம். நான் 2 பேக்கெட் வந்து போட போகிறேன். ரெண்டு பேக்கெட் அப்படின்னா 400 ml, 400 கிராம்ஸ் இருக்குது. நான் அந்தளவுக்கு டபுள் அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் 1 மடங்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து தண்ணி ஊற்றிருக்கேன், ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக ஊற்றிருக்கேன். இப்போ இதை வந்து மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி வந்து தூவிக்கோங்க. பாருங்கள் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சேமியா ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.